வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகா எளிமையான பல ஆசனங்களை பார்த்து வர்றோம். நிறைய நேயர்கள் தொலைபேசியின் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சொல்லி அதற்கும் தீர்வு கேட்கின்றார்கள். மிக மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கின்றது, அதேபோல் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த காலத்திலெல்லாம் 90 வயதிற்கு மேல்தான் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 வயதிலேயே இதயத்தில் ஓட்டை இருக்குது, இதயத்தில் பிளாக் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மருத்துவமனையில் பார்த்தீர்கள் என்றால் நிரம்பி வழிகின்றார்கள். ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழும் வாழ்க்கை முறை, நமது மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், நமது வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்கிறோம். நிறைய நபர்கள் இன்றைக்கு உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கறதில்லை, மனதிலும் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது தான் நமக்கு முதுகு வலி ஏற்படுகின்றது, கழுத்து வலி ஏற்படுகின்றது, இதயம் பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் நினைப்பது போல் யோகாசனம் அப்படின்னா மிக கடினமான ஒன்று, மிக உடலை ரொம்ப வருத்தி வளைச்சி தான் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒரு எளிமையான ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா ஜடாபாரி ஆசனம் அப்படிங்கிறது. இந்த ஆசனம் நிச்சயமாக நமது இதயத்துக்குள் இருக்கக்கூடிய, அதாவது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகளெல்லாம் வெளியெடுத்துறோம். நல்ல பிராணனை உள்வாங்குவதற்கு நமது நுரையீரல், நமது லங்ஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துமே இந்த ஆசனத்தில் தீர்வு கிடைக்கின்றது. கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனத்தில் தீர்வு கிடைக்கின்றது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறப்பாக வெளியேறும். நிறைய நபர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கின்றது, அந்த மலச்சிக்கல் நீங்குவதற்கும் இந்த ஆசனம் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கின்றது. ஒரு உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் இந்த ஆசனம் நமக்கு கொடுக்கின்றது. இப்போ இந்த ஆசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை நந்தினி அவர்கள் செய்ய உள்ளார்கள், தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. பொதுவாக யோகாசனம் செய்வதற்கு முன்பாக நமது உடல், நமது மனம், நமது மூச்சு மூன்றுமே ஒருநிலைப்பட்டு மன ஒருமைப்பாட்டோடு இந்த பயிற்சியை பண்ணணும். இப்போ எப்படி இந்த ஆசனத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொறுமையாக முதல்ல இவ்வாறு மண்டி போட்டுக்கிடணும். காலை வந்து 2 ஃபீட் அகட்டி வச்சுக்கணும். கை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. கை பாருங்கள், கை விரல்கள் முட்டியை நோக்கி உள்முகமாக இருக்கின்றது. இப்போ சாதாரண மூச்சலாக இருக்கிறாங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே நல்ல முதுகு பாருங்கள் மேல் நோக்கி வருது. இப்போ மூச்சை உள்ளெடுத்துகிட்டே கழுத்தை நல்லா மேலே கொண்டாங்க, முதுகு நல்லா கீழே வந்துடணும். மீண்டும் நன்றாக முதுகு நன்றாக மேலே வரணும், மீண்டும் கழுத்தை நன்றாக மேலே கொண்டு வாங்க. இதேபோல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சாதாரணமாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் சின்முத்திரை வச்சுக்கோங்க. நேர்களே, இந்த ஆசனம் பாருங்கள். இந்த ஆசனம் மிக எளிமையான ஆசனம் தான். நமக்கு மனம் மட்டும்தான் வேணும். நம்ம ஆரோக்கியத்திற்காக நம்ம 1-2 நிமிடம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பயிற்சியை யாருனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதயம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அல்லது முதுகு வலி, முதுகில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ண வேண்டாம். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சரியான ஒரு யோகாசன வல்லுநருடைய உதவியோடு இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். பொதுவாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நல்ல இளைஞர்கள், எந்த ஒரு உடம்பில் எனக்கு பயிற்சி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை நன்றாக பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஆசனத்தின் மூலமாக நமது இதயம் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும், சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த ஆசனத்தை பயின்று விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலத்திலே இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக குறையும். நமது இதயம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆசனம், அற்புதமான ஒரு கலை தான் இந்த யோகக் கலை. இது மட்டுமல்ல, நம்ம டென்ஷன் கவலையினால் எடுத்த அந்த உணர்வலைகள் நமது உடலை விட்டு வெளியே போயிடும். இதை நீங்கள் 10 முறை பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உற்சாகமும் கிடைக்கும். நீங்கள் பயிற்சி செய்தால்தான் உண்மை அதை உங்களால் விளங்க முடியும். பயிற்சி செய்யாமல் இதை பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். 1 வாரத்தில் உங்களது முகத்திலே ஒரு பொலிவு கிடைக்கும். காரணம், உங்களது மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கின்றது, சிந்தனையிலே ஒரு தெளிவு கிடைக்கின்றது. ஸோ அப்படிப்பட்ட அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஆசனமும். மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனமும். வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடலை மிகச் சிறப்பாக இயங்கச் செய்கின்றது. குடலுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குகின்றது. ஸோ இவ்வளவு அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனத்தை தினமும் பயிற்சி செய்யுங்கள். நலமாக வளமாக வாழுங்கள்.
நாளை இதைவிட ஒரு நல்ல ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.